ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். கிளாஸ் டென்த்தில் லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்ற இந்த சாப்டர் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த சாப்டரோட நோட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே போய்ட்டு எடுத்துக்க முடியும். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து ராஜூஸ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்ற இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்கானிசத்தில் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம பார்க்க முடியும். லைக் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரீத் பண்ணும், நெக்ஸ்ட் வந்து அந்த ஆர்கானிசத்தில் வந்து க்ரோத் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா மூவ்மெண்ட்ஸு, ரெண்டாவது ப்ரீத்திங், மூணாவது க்ரோத், இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோடு இருக்குது, இல்லை அந்த ஆர்கானிசம் வந்து இறந்துருச்சு அப்படின்றத நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியுமா, முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து அலைவாக இருக்குது, ஒரு ஆர்கானிசம் வந்து டெட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? மேலே இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை வச்சு மட்டுமே ஒரு ஆர்கானிசம் வந்து அலைவாக இருக்குது, டெட்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், பிளான்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மூவ்மெண்ட் இருக்குமா? ஸோ கண்டிப்பாக வந்து கிடையாது. அதே மாதிரி அது ப்ரீத் பண்ணுதா? விசிபிளாக நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட்ஸும் நமக்கு சரியாக வந்து விசிபிளாக தெரியல, அதே மாதிரி அது க்ரோத் ஆகுதா அப்படின்றது நமக்கு சரியாக வந்து தெரியல. ஸோ அதே மாதிரி அது ப்ரீத் பண்ணுதா அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? க்ரோத் ஆகிறது மேபி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த ப்ரீத்திங், மூவ்மெண்ட், இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் வந்து நம்ம விசிபிளாக வந்து பார்க்க முடியல. அதனால் பிளான்ட் எல்லாமே வந்து இறந்து போச்சு நம்மள அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. பட் அது எல்லாமே வந்து என்ன ஆகிட்டுருக்கு? உயிரோடு தான் வந்து இருக்குது. அப்போ அந்த மூவ்மெண்ட்டு, ப்ரீத், இதை வச்சு ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு சில அனிமல்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா அனிமல் சி அனிமோன் அப்படின்னு பேர், சி அனிமோன். சரி, இந்த அனிமலை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நகராது, ஒரே இடத்துல தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்குது, இதில் ப்ரீத்திங் வந்து நடக்குது, ஸோ இருந்தாலும் விசிபிளாக வந்து நமக்கு வந்து தெரியலை. ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு மட்டும் ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோடு இருக்குது, டெத்தாக இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? திஸ் விசிபிள் மூமெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்த விசிபிள் மூமெண்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு லைஃபை வந்து நம்மளால் வந்து டிஃபைனிங் பண்ண முடியாது. லைஃப் அப்படின்றது என்ன? அது உயிரோடு இருக்குது இல்லை இறந்து போச்சு அப்படின்றத நம்மளால் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. சரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை வச்சு டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னா வேறு என்ன கேரக்டர்ஸ் இருக்குது? சரி, இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து அலைவாக இருக்குது, ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு சொல்ல முடியாது அப்படின்னா வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா லைஃப் ப்ராசஸஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோடு இருக்குது, இறந்து போச்சு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய லைஃப் ப்ராசஸஸ் அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, முதல்ல லைஃப் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராசஸ் தட் ஹேப்பன் வித்தின் எ லிவிங் ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். ஸோ தூங்கிட்டு இருக்கேன், என்னுடைய பாடியில் வந்து மூவ்மெண்ட் இருக்காது, ப்ரீத்திங்கும் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு விசிபிளாக வந்து தெரியல, உடனே நான் இறந்துட்டேன்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. ஏன்னா என்னுடைய பாடியில் வந்து என்ன நடக்குது, ஒரு சில ப்ராசஸ் வந்து என்னுடைய பாடிக்குள்ளே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ப்ராசஸை வச்சு தான் நான் லிவிங் அப்படின்றத வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? இப்போ ஒரு டாக் வந்து தூங்கிட்டு இருக்கு, உடனே அதை பார்த்த உடனே அது இறந்து போச்சுன்னு சொல்லிருவீங்களா? கிடையாது. ஏன்னா அந்த ஆர்கானிசம் வந்து தூங்கிட்டு இருக்கலாம், இன்ஆக்டிவாக இருக்கலாம், பட் அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே வந்து என்ன நடக்குது, ஒரு சில ப்ராசஸஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ராசஸை தான் நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைஃப் ப்ராசஸஸ் வந்து என்ன பண்ணுது, ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த ஆர்கானிசத்தோட க்ரோத் அண்ட் அந்த ஆர்கானிசத்தோட பாடி மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த லைஃப் ப்ராசஸஸ் தான் வந்து காரணம். சரி, அப்போ லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டா ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸஸ் தான் நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைஃப் ப்ராசஸஸ் தான் அந்த ஆர்கானிசத்துக்கு தேவையான க்ரோத்து, அதுக்கப்புறம் அதோடைய பாடி மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராசஸஸ். ஒன்று வந்து நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து இன்டேக் ஆஃப் ஃபுட், ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது அந்த ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம எதுக்காக ஃபுட்டை சாப்பிட்றோம், எனர்ஜி கிடைக்கிறதுக்காக. ஸோ அந்த எனர்ஜியை வந்து எடுக்கிறோம் இல்லையா ஃபுட்டிலேருந்து, அதை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாலு நாளாக நம்ம சாப்பிடலை அப்படின்னா நம்மளுடைய பாடியில் எனர்ஜி இருக்குமா? கிடையாது. எந்த ஒரு வேலையும் நம்மளால் வந்து சரியாக செய்ய முடியாது, ஏன்னா எனர்ஜி கிடையாது. அப்போ அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, ஃபுட்டிலேருந்து கிடைக்குது. ஸோ அப்போ அந்த ஃபுட்டிலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன் அப்படின்றது நம்மளுடைய பாடியில் வந்து நிறைய வேஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகும், அந்த வேஸ்ட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் எக்ஸ்க்ரீஷன்.
அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் வந்து பார்த்தோன்னா நிறைய செல்ஸ் இருக்குது. எல்லா செல்லுக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபுட்டை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த செல்லு வந்து வெளியேற்றக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியலை வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, குறிப்பாக வந்து ஃபுட்டு, கேஸஸ் இது எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் வந்து நம்மளுடைய பாடியில் நடக்குது. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் ப்ராசஸஸ் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் ஓகேங்களா, இந்த லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்ற இந்த சாப்டரில் வந்து மெயினாக இந்த நாலு லைஃப் ப்ராசஸஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்ப்போம், நியூட்ரிஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அனிமல்ஸில் எப்படி வந்து இந்த நியூட்ரிஷன், அதாவது ஃபுட்டை வந்து அனிமல்ஸை வந்து எப்படி எடுத்துக்குது, பிளான்ட்ஸ் எப்படி ஃபுட்டை வந்து எடுத்துக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேஷன், ஸோ எப்படி வந்து பிளான்ட்டை ரெஸ்பயர் பண்ணுது, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து எப்படி ரெஸ்பயர் பண்ணுது, அதையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். மூணாவது வந்து எக்ஸ்க்ரீஷன், ஸோ எப்படி அந்த வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நாலாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்குது. இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் இருக்குது, பிளட் தான் வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து பார்த்தோன்னா கொண்டு போய் எல்லா செல்லுக்குமே வந்து கொடுக்குது. இப்போ நம்மளுடைய இன்டெஸ்டைன் என்ன பண்ணும், அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய சத்தை எல்லாத்தையும் நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணும். அந்த நியூட்ரியன்ட் எல்லாமே பிளட்டுக்கு போகும், பிளட்டு தான் கொண்டு போய் எல்லா செல்லுக்குமே வந்து கொடுக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு லைஃப் ப்ராசஸஸ் வந்து நடக்குது. ஸோ அது பிளான்ட்ல எப்படி நடக்குது, அனிமல்ஸில் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த நாலு லைஃப் ப்ராசஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் எப்படி நடக்குது, முடிஞ்சால் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான் ஓகேங்களா, இந்த லைஃப் ப்ராசஸஸ், இந்த மாதிரி எல்லா லைஃப் ப்ராசஸும் சரி, நம்மளுடைய பாடி வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகணும்னாலும் சரி, அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அப்போ நம்மளுடைய பாடியோட மெயின்டெனன்ஸ் அண்ட் இந்த லைஃப் ப்ராசஸஸ்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நமக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, ஃபுட்டுலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அந்த ஃபுட்டுலேருந்து என்ன கிடைக்குது, நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி தான் வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய பாடிக்குள்ளே வந்து இந்த மாதிரி எல்லா லைஃப் ப்ராசஸஸும் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த ஃபுட் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கார்பன் பேஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அந்த ஃபுட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும், நம்ம டைரெக்டாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சம்டைம் வந்து இன்டைரக்டாக நம்ம பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் வெஜ்ஜாக இருப்பாங்க, டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, பிளான்ஸை வந்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் நான்வெஜ்ஜாக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு கோழி இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எதை சாப்பிடுது, பிளான்ஸை தான் வந்து சாப்பிடுது. அப்போ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பிளான்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து பண்ணுது. ஃபோட்டோ சிந்தசிஸ் இதை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த சாப்டரில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர், சன்லைட், அதுக்கப்புறம் குளோரோஃபில்லை வந்து யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டாக வந்து மாற்றுது. இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு இது என்னவாக மாற்றுது, ஃபுட். குளுக்கோஸ் அப்படின்றது நத்திங் பட் ஃபுட் ஓகேங்களா, ஃபுட்டாக வந்து மாற்றுது. இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கார்பன் பேஸ்டு ஃபுட்டு தான் வந்து சிந்தசிஸ் ஆகிருக்கு. அப்போ பொதுவாக வந்து எல்லாமே வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் பிளான்ட்டை தான் வந்து சாப்பிடுது. அப்போ அந்த ஃபுட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பேஸ்டு ஓகேங்களா, அந்த ஃபுட் எல்லாமே வந்து கார்பன் பேஸ்ட், அதில் என்ன இருக்குது, கார்பன் மாலிகுல்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறேன். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே வந்து கார்பன் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் அதில் என்ன இருக்குது, கார்பன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால தான் அது எல்லாமே கார்பன் பேஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை கார்பன் பேஸ்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.